குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமியின் காஞ்சிபுரம் கிளை திறப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நமது சிறப்பு விருந்தினர் வி நந்தகுமார் ஐஆர்எஸ் அவர்களையும் மேனேஜிங் டைரக்டர் டாக்டர் தேன்மொழி மேம் வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி போட்டித் தேர்வு வந்து பார்த்தோன்னா இது வரைக்கும் 2-3 ஆண்டுகளாக பெருசாக போட்டித் தேர்வுகள் அதிகமாக இல்லை. இப்போது இந்த 2022 வரக்கூடிய புத்தாண்டு வந்து பார்த்தோன்னா நிறைய அறிவிப்புகள் வெளிவர இருக்கிறது. அதனை முன்னிட்டு வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய இப்போது சென்னையில் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி அந்த தரத்தை இப்போ காஞ்சிபுரத்துலேயும் கொடுப்பதற்காக கால் பதிச்சிருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு இது வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரியும் ஒரு போட்டித் தேர்வுகளுக்கு என்ன விதமான எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதில் இருக்கக்கூடிய தடைகள் என்ன, அதில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, இதை பற்றி நிறைய விஷயங்களை இன்றைக்கி நம்ம பேச இருக்கிறோம். எப்போ அப்புறம் உங்களுக்கு தெரியும் நந்தகுமார் சார் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த போட்டித் தேர்வில் மாணவர்களுக்கு இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குற அவர் மாதிரி ஒரு பர்சன் இப்போது பார்க்க முடியாது. அவ்வளோ ஏராளமான மாணவர்களுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு முறையில் அந்த கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன் நமக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அது. இன்றைக்கி நீங்கள் மாணவர்களாகி வந்திருக்கிற அனைவரும் இதை வந்து அற்புதமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு நான் இது பண்ணுறேன். திரும்பி இப்போ ஒவ்வொருத்தங்களாம் நாங்கள் பேச வரோம். ஓகே, ஓகே. அலுவல பணியில் உங்கள் இல்லை இப்போ உடனே வேலை கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்த்த மாதிரி வேலை பார்த்துருவீங்க, அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இன்றைக்கே ஒரு வேலை கொடுக்குறோம். ஏன்னா ஜோகோ அப்படின்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தான். ஏன்னா ப்ரைவேட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிடுறேன். அந்த பையன் வேலை பார்த்துட்டு இருக்கப்போ எதுக்குடா ஜோகோவில் நீ இருக்க அப்படின்னு கேட்டேன். ஜோகோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் சார், நம்மளை அப்பாயின்ட் பண்ண உடனே நம்ம வேலை பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா ட்ரைனிங்லாம் கிடையாது, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்த உடனேயும் வேலை பார்க்க ஆரம்பிக்கணுமா. வேலை பார்க்குறப்பவே நான் வேலையை கற்றுக்கணுமா, வேலையை கற்றுக்கிட்டு அந்த வேலையில் கொடுத்த வேலையில் வேலை செஞ்சுக்கிட்டே வேலை கற்றுக்கிட்டே சம்பளம் வாங்கிக்கணும். ஸோ எக்ஸ்க்ளூசிவாக இப்போ இன்னொரு கம்பெனி இருக்குது, பெரிய கம்பெனி, அந்த கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 6 மாதத்துலேருந்து 8 மாதம் ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறமா கேம்பஸில் ஃபுல் ஃப்ளேஷாக சம்பளத்தோடு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட்லேயும் அப்படி தான் வச்சுக்கோங்களேன், முன்னாடிலாம் ட்ரைனிங் அப்போ சேலரி ரொம்ப கம்மியாக இருக்கும், இப்போல்லாம் ட்ரைனிங் அப்போவே என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாக சேலரி கொடுத்துட்றாங்க கவர்மெண்ட்டில். ஸோ நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆனதுக்கப்புறமா ரெகுலராக வேலை பார்க்கறதுக்கப்புறமா என்ன சேலரி வாங்குவீங்களோ அப்போவே ட்ரைனிங் அப்போவே கொடுத்துட்றாங்க, ஏன்னா பாலிசி மாறிடுச்சு. அதனால் அந்த பையன் ஜோகோவில் சேர்ந்த உடனே வேலை பார்க்க ஆரம்பிக்கின உடனேயும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா செலெக்ஷன்லேயே அவங்க அந்த பையனுக்கு சேர்ந்த உடனே இந்த பையன் வேலை பார்ப்பானா அப்படின்றத பார்த்து தான் செலக்ட் பண்ணுறாங்களே. கற்றுக்கிட்டா வேலை பார்ப்பான் அப்படின்னா அது வேறு கேட்டகரி, ட்ரைனிங் கொடுத்துட்றோம், ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறம் யாராவது வேலை பார்ப்பாங்கன்னா அது வேறு கேட்டகரி கவர்மெண்ட்டில். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களெல்லாம் அரசாங்க வேலைக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் அரசாங்க வேலை செய்கிறதுக்கான உங்களுக்கு அந்த பண்புகள் இருக்கா அப்படின்னு. ப்ரைவேட்டுக்கும் கவர்மெண்ட் ஜாப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இங்கே உங்களுக்கு இன்சென்டிவ் சேலரி அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே நீங்கள் நல்லா வேலை பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி நேரம் வேலை பார்க்குறீங்க உடனே சரி 1 மணி நேரத்துக்கு நம்மளுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க, 10 மணி நேரம் வேலை பார்க்குறீங்க 10000 ரூபா, 20 மணி நேரம் வேலை பார்க்குறீங்க 20000 ரூபா அப்படின்னு கொடுக்க போகிறது இல்லை. ஃபிக்ஸ்டு சேலரி, ஏன்னா நான் ஜாயின் பண்ணுறப்ப குரூப் 1 டெப்டி ரெஜிஸ்டார் கோஆப்ரேட்டிவ்ஸு காஞ்சிபுரமில் ட்ரெயினில் இருந்திருக்கேன் நான், ஆக்சுவலாக காஞ்சிபுரம் மாவட்டம் தான் என்னோடய ட்ரைனிங் மாவட்டம். அப்புறம் அசிஸ்டன்ட் டிரெக்டர் ரூரல் டெவலப்மெண்ட்டு, அதுக்கப்புறம் டெப்டி கலெக்டர் ட்ரைனிங் கோபிச்செட்டிப்பாளையமில். நான் இந்த டிஆர் கோஆப்ரேட்டிவ்ஸ் இருக்கிறப்பவே என்னன்னு பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு 9 மாதம் ட்ரைனிங், எங்களுக்கு சேலரி கொடுத்து அந்த ட்ரைனிங்கில் எவ்வளோ சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13500 ரூபா, 8000 பேசிக்கு, 8000 ரூபா அடிப்படை சம்பளம் தான். 2002 13000 ரூபா, ஆனால் அந்த 2002 ஏன்னா ஒருத்தர் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு போயிட்டு வர அவனுடைய கார் அலவன்ஸ் இருக்குல்ல C2C சொல்லுவாங்க, அவன் நம்ம சேலரியை பார்த்து கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ தானா டெப்டி கலெக்டர்னு சொல்கிறீங்க 13000 ரூபாயா அப்படின்னு சேலரியை வச்சு நம்மளை ரொம்ப கேவலமாக பார்ப்பாங்க. அப்படி தான் பார்த்தாங்க ஆக்சுவலாக. ஏன்னா சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணோ பையனோ அவன்
ஒரு மாதத்துக்கு சி டு சி அப்படின்னு பார்த்தா 3 லட்சரூபா 4 லட்சரூபா எடுத்துகிட்டு போகிறான். 4 லட்சரூபா எங்கே இருக்குது, 13,000 ரூபா எங்கே இருக்குது. இப்போ சரி ரைட்டு, சம்பளத்தை பார்த்து என்ன கவர்மெண்ட் வேலை, 13,500 ரூபா 13,000 ரூபா 8,000 ரூபா சம்பளம், அதுக்கப்புறம் அந்த அலவன்ஸ்லாம் போட்டு உங்களுக்கு டிஏடிஏலாம் போட்டு 13,000 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னு சம்பளத்தை பார்த்தோன்னா கவர்மெண்ட் வேலைக்கு யாரும் வரக்கூடாது. சம்பளத்தை பார்த்தோன்னா கவர்மெண்ட் வேலைக்கு யாரும் வரக்கூடாது. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்றைக்கி ப்ரைவேட் வேலையை கம்பேர் பண்ணுறப்ப கவர்மெண்ட் வேலையில் சம்பளம் ஜாஸ்தி. ஏன்னா அவ்வளோ இன்டலெக்சுவல் ஹியூமன் ரிசோர்ஸஸ் அவைலபிளாக இருக்கிறாங்க. பிஇன்னு எடுத்துக்கிட்டாலே கோடியில் வந்துடுது. டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனில், ஆர்டினரி குவாலிஃபிகேஷனில், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனில், ஒரு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனில் இவ்வளோ பேர் இருக்காங்க. அதனால் ஆள் நிறைய இருந்ததுன்னா, இப்போ இன்ஃப்ளேஷன் இருக்குல்ல, நிறைய தக்காளி அளவுக்கு அதிகமாக விளைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், விலை சரியுமா கூடுமா, அதான் இன்ஃப்ளேஷன். திடீர்னு ஏன்னா டிமாண்ட் புல் கம்மியாக இருந்தது, நிறைய தேவைகள் அதிகமாக இருக்குது. விளைச்சல் கம்மியாக இருந்தால் என்ன ஆகும், விலை ஏறுமா கூடும் இறங்குமா, விளைச்சல் கம்மியாக இருக்குது ஏதோ ஒரு காரணத்தினால விலை ஏறுமா இறங்குமா, ஏறும். இதுதான் அடிப்படையாக இன்ஃப்ளேஷன் சொல்கிறோம். இப்போ அந்த மாதிரி வேலை ரொம்ப கம்மியாக இருக்குது, சரியா, வேலை அரசாங்க வேலை அப்படின்னு. ஆனால் பார்க்குற நம்மளுக்கு தான் வேலை ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு தெரியுது. ஆக்சுவலாக அரசாங்கத்தில் ஒரு ஒரு வாரமும் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் எடுத்து பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர் இருக்குல்ல, எம்ப்ளாய்மெண்ட் அது ஃபோர்ட்நைட் வரும். நீங்கள் அந்த எம்ப்ளாய்மெண்ட்டை நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு நிச்சயமாக வார வாரம் வேலை இருக்குது. ஆனால் அந்த வேலையை நாம் தெரிஞ்சுக்கிறதுல பார்க்குறதில்ல, ஒரு மாஸ் ரெக்ரூட்மெண்ட்டு. இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 ஒரு மாஸ் ரெக்ரூட்மெண்ட்டு நோட்டிஃபிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி அவங்க கேலண்டர் போட்டப்பவே குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமியில் அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும், அதை பேஸ் பண்ணி கோச்சிங் கொடுக்கணும் அப்படின்றது காரணம் அவர் வந்து பேசினப்போ என்கிட்ட சொன்னார் தெளிவாக. பரீட்சை அந்த நோட்டிஃபிகேஷன் வரப்போ பரீட்சைக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கும் நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ நாம் போட்டி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் அப்ளை பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ அப்ளிகேஷன் சொன்னல, அப்ளிகேஷனில் அந்த அப்ளிகேஷனில் நாமளும் ஒரு 10 out of 11 அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே லட்சத்தில் குவாலிஃபிகேஷன் சொன்னல முதல்ல, அந்த காமன் குவாலிஃபிகேஷனில் இன்றைக்கி அரசாங்க வேலை வேணும் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 12th குவாலிஃபிகேஷன் போதும். என்னடா அப்படின்றீங்க, 12th குவாலிஃபிகேஷனில் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் எம்டிஎஸ்னு ஒரு போஸ்ட் இருக்குது. எங்கள் ஆஃபீஸில் அந்த போஸ்ட்டில் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்னு, அந்த மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு சம்பளம் 45,000 ரூபா 12th கொடுக்குறோம். கவர்மெண்ட்டில் 12th அவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த வேலைக்கு எங்கள் ஆஃபீஸில் 12th படித்த ஒரு பையனும் இருக்கிறான், எம்இ படித்த பையனும் இருக்கிறான், ஒரே வேலையில். 12th படித்த பையனுக்கு லாபமா நஷ்டமா, அந்த எம்டிஎஸ் லாபம் தானே. இப்போ நம்ம திங்க் பண்ணுவோம், ஏன்னா உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னு அதெல்லாம் ரொம்ப அழகாக திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்துல் கலாமும் அதான் சொல்கிறார், நாம் என்றதே நாம் நினைக்கிறதே ரொம்ப கீழே இருந்ததுன்னா அது ரொம்ப கேவலம்னு தான் சொல்கிறாரு. ஏன்னா நினைக்கிறதுன்னு செஞ்ச நம்மளுடைய ஆளுமைக்கான தகுதி, கல்விக்கான தகுதி, இது ரெண்டும் சேர்த்துக்கணும். கல்வி தகுதி வேறு, ஆளுமை தகுதி வேறு. கல்வி தகுதி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆளுமை தகுதி இருந்ததுன்னா என்ன வேலைக்கு போகிறாங்க, ஆளுமை தகுதி இருக்கிறவங்களுக்கு சாதாரண படிப்பு இருந்ததுன்னா என்ன வேலைக்கு போகிறாங்க அப்படின்றதுக்காக தான் குளஞ்சியப்பா என்னை கூப்பிட்டுருக்காரு, வேறு ஒன்றும் இல்லை. அப்படி நீங்கள் உங்கள் கல்வி தகுதிக்காக வேலை தேடினீங்க அப்படின்னா அது திண்டாட்டம்தான். இப்போ உங்களெல்லாம் அங்கே உட்கார வச்சுட்டு இருந்த, அங்கங்கே உட்காண்டிருந்த ஒரு ஆள், நான் இந்த பக்கம் எனக்கு பேசுகிறதுக்காக என்னோடய ஃபோக்கஸ்க்காக எடுத்து வந்து இங்கே உட்கார வச்சேன்ல, இதுதான் காரணமாக இருக்கும், என்னை செலக்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணமாக இருக்கும். இருக்குமா இருந்திருக்காதா சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். செதறி இருக்கிறவங்கள ஒரு இடத்துல என்னோடய ஃபோக்கஸ்க்கு அசம்பிள் பண்ணி உட்கார வச்சிட்டேன். மைக் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என்னப்பா மைக் என்ன ஐயோ அப்படி இருக்கே, சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளை பேசுவோம். மைக் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மைக்கையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மைக்கில் இருக்கிறது இந்த மைக் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு
இது ஒரு ஆளுமையுடைய அடையாளம். இன்டர்வியூவில் நீங்கள் எந்த போஸ்ட் போனாலும் ஆரம்பித்த 5வது நிமிஷத்தில் நீங்கள் யார் அப்படின்ற அடையாளத்தை காமிச்சிருவீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட இருக்கணுமா அப்படின்னு நாம் கேள்விக்குறியோடு ஆரம்பித்தோன்னா, இங்கே உட்காந்துருக்கவங்க எல்லாருக்கும் உங்கள் மனசுக்குள்ளே ஐயோ சார் மாதிரி நம்ம எப்படி, அவரை மாதிரி நம்மளுக்கு இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். நான் இந்த பரீட்சைக்கு என்னோடய குரூப் ஒன்று என்னோடய டார்கெட் இல்லை ஆக்சுவலாக, இருந்தாலும் குரூப் ஒன் குரூப் டூ எழுதியிருக்கேன். இருந்தாலும் அது என்னுடைய இலக்கு அது இல்லை. என்னோடய இலக்கு யூபிஎஸ்சி. அது இலக்கு யூபிஎஸ்சி அப்படின்னு வரப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு குறைஞ்சி நான் இந்த எக்ஸாம்ஸுக்கு அப்பியர் ஆனதுக்கு முக்கியமான காரணம், இலக்கு அது இல்லைனாலும் நம்மளுடைய அறிவு ஒன்று தான். நான் சொன்னேன் இல்லையா, எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு 12வது படித்த பையனும் இருக்கிறான், ஒரு எம்இ படித்த பையனும் இருக்கிறான். இப்போ அந்த எம்இ படித்த பையனுக்கு லாபமா நஷ்டமா? லாபமா நஷ்டமா? சம்பளம் என்னமோ பெரிய விஷயந்தான். அந்த பையன் ப்ரைவேட்டில் வேலை பார்த்தா கூட அவனுக்கு அவ்வளோ சம்பளம் வராது இன்றைக்கி இருக்கிற பிஇஎம்இ குவாலிஃபிகேஷனுக்கு. இல்லை அவ்வளோ பேர் இருக்காங்க. நான் சொன்னலையா முன்னாடி, இந்த இன்ஃப்ளேஷனில் சப்ளை நிறைய இருக்குது. சப்ளை நிறைய இருக்கிறப்ப விலை குறையும். நீங்கள் தான் சொன்னீங்க விளைஞ்சிருக்கு, அதெல்லாம் குப்பையில் கொட்டுவாங்க. நிறைய விளைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட்டில் விற்க முடியலன்னா ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது, வேறு என்ன பண்ண முடியும்? குப்பையில் கொட்டினாங்க, அதெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி சம்டைம்ஸ் பேப்பரெல்லாம் போடுவாங்க, அப்படியே விளைஞ்சதெல்லாம் கொட்டி வச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டாங்கன்னா இது என்ன அநியாயம்னு சொல்லி எழுதுவாங்களே. அந்த மாதிரி இங்கே மனித வளத்தில் அவ்வளோ விளைஞ்சு இருக்கிறோம் இன்றைக்கி கல்வி தகுதியில். நம்மளுடைய கல்வி தகுதிக்கு நாம் ஆசைப்படுற வேலை எப்படி இருக்குன்னா, நான் சொன்னேன் இல்லையா, நட்டமான வேலையாக தான் இருக்குது. அது லாபமான வேலையாக இருக்கிறது இல்லை. சம்பளத்தில் பார்த்தா அது லாபம், சம்பளத்தில் பார்த்தா அது லாபம், ஆளுமையில் பார்த்தா அது நஷ்டம். அதனால தான் நீங்கள் உங்களுடைய அடையாளத்தை தேடுறதுக்கு வழி தெரியாமல் எங்கேயாவது நிறைய வேகன்சி இருந்ததுன்னா அங்கே வேலை தேடுவோம் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறீங்க. அப்படி தேடுறதை விட்டுட்டு குளஞ்சியப்பா இவங்க இங்கே அவங்க அகாடமியில் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்னு வைக்கிறதுக்கு காரணம், உங்களுடைய இலக்கு குரூப் ஒன்ல வந்தீங்கன்னா கூட குரூப் ஒனில் ஒரு 10வது வருஷத்தில் 12வது வருஷத்தில் நீங்கள் டெப்டி கலெக்டராக ஜாயின் பண்ணுறீங்கன்னா, என்னோடய பேச்சுலர் இருக்கவங்க எல்லாமே இப்போ திருவண்ணாமலை கலெக்டரில் முருகேசன் சொல்லிட்டு அந்த தம்பி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ என்னோடய ஜூனியர்ஸ் எல்லாரும் கலெக்டர் ஆகிட்டாங்க. நான் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருந்திருந்தேன்னா மேபி நானும் கலெக்டர் வேலை பார்த்துருந்துருப்பேன். ஏன்னா என்னோடய இலக்கு அது இல்லை. என்னோடய இலக்கு ஐஏஎஸ் கிடையாது, ஐபிஎஸ் கிடையாது. என்னோடய இலக்கு ஐஎஃப்எஸ், இந்தியன் ஃபாரின்ஸ் ஆஃபீஸர். அதான் முதல் இலக்கு. ரெண்டாவது இலக்கு ஐஆர்எஸ் போட்டிருந்தேன், அதனால் ஐஆர்எஸில் ஜாயின் பண்ணேன். அது பின்னாடி வருவோம் அந்த கதைக்கு. ஸோ இலக்கு எனக்கு குவாலிஃபிகேஷன் இருந்தது சாதாரண ஒரு பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் டிகிரி, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தது. நீங்கள் போய் நெட்டில் போய் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு. ஏன்னா கவர்மெண்ட் எக்ஸாமில் ஒரு காமன் குவாலிஃபிகேஷன், நம்ம என்ன வேலை பார்க்க போகிறோம் நமக்கு தெரியாது. டெக்னிக்கல் ஜாபாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் டிஎன்இபியில் ஏஇஆ ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எனக்கு வேலையே கிடையாது. நான் பசங்களெல்லாம் கேட்குறது உண்டு சம்டைம்ஸ், பிகாம் முடித்த பசங்களெல்லாம் என்ன ஆக போகிறீங்க, பேங்க் வேலை, உடனே அடுத்த வேலை பேங்க்கில், பேங்க்கில் என்ன வேலை இருக்குது பிகாமுக்கு அப்படின்னு கேட்பேன். பிகாமுக்குன்னு பேங்க்கில் தான், ஏன்னா அவங்க என்ன அப்படி தான் கல்வி தகுதியாக அவங்களுக்கு சேர்த்துருக்காங்க. பிகாம் படித்த உடனே பேங்க்கில் வேலை கிடச்சிருவாங்க. ஆனால் பேங்க் வேலைக்கில் எங்கேயாவது ஸ்பெசிஃபிக்காக குவாலிஃபிகேஷன் பிகாம் படித்தவங்க தான் அப்ளை பண்ணோன்னு போட்டிருக்காங்களான்னு கிடையவே கிடையாது. எனி டிகிரி தான் போட்டிருக்காங்க ஆக்சுவலாக. அந்த மாதிரி உங்கள் ஆளுமைக்கு என்ன வேலைன்னு தேடினீங்கன்னா, அப்போ அந்த மாதிரியான வேலையில் டெக்னிக்கல் ஜாப் அப்படின்னு வரப்போ டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன். ஆனால் குரூப் ஒனில் குரூப் டூ எக்ஸாம்ஸில் அண்ட் யூபிஎஸ்சியோட சிவில் ஜாப்ஸ் எக்ஸாம்ஸில் டெக்னிக்கல் ஜாப் அப்படின்றது எதுவும் இல்லை. நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த வேலை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கும், ஆனால் அது ரொம்ப டெக்னிக்கலாக இருக்காது, ஸ்பெஷலைஸ்டாக இருக்கும். ஸ்பெஷலைஸ்டு சர்வீஸு. இப்போ நாங்கள் வெறும் இன்கம் டேக்ஸ் வேலை தான் பார்க்குறோம். இப்போ நீங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தீங்கன்னா என்ன வேலை பார்க்குறீங்களோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன வேலை பார்க்குறீங்களோ அந்தந்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ எங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக இன்கம் டேக்ஸ் கலெக்ஷன் மட்டும்தான், இன்கம் டேக்ஸ் ரிலேட்டட் ஒர்க் மட்டும்தான். கஸ்டம்ஸில் இருந்த எக்ஸைஸில் இருந்தாங்கன்னா ஜிஎஸ்டியில் இருந்தாங்கன்னா சிஜிஎஸ்சியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கஸ்டம்ஸ் எக்ஸைஸ் இன்டெரக்ட் டாக்ஸஸ் மட்டும்தான். ரயில்வே அக்கௌண்ட்ஸில் இருந்தால் வெறும் ரயில்வே அக்கௌண்ட்ஸ் மட்டும்தான். ரயில்வே டிராஃபிக்கில் இருந்தால் வெறும் ரயில்வே டிராஃபிக் மட்டும்தான். டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸில் இருந்தாங்க டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸ் மட்டும்தான். சிவில்ஸ் அக்கௌண்ட்னா சிவில் அக்கௌண்ட்ஸ் மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் சென்ட்ரல் சர்வீசஸில்
நாங்கள் எந்த சர்வீஸில் ஜாயின் பண்ணுறோமோ அந்தந்த வேலையை நாங்கள் அந்த ஸ்பெஷலைசேஷனில் அந்த ஹையரார்க்கியில் மேலே போவோம், வேறு எங்கேயும் வெளியில் போனால் டெப்டேஷனில் போவோம். நாங்களும் டெப்டேஷனில் வருவோம் ஐஏஎஸ் மாதிரி, ஏன்னா ஒரு கட்டத்தில் எல்லோரும் ஐஏஎஸும் டெப்டேஷனில் தான் போவாங்க. வேலை பார்க்குற வேலையில் அவங்களோட வேலைன்னு பார்க்குறப்ப எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அதனால நம்ம எல்லோரும் டெப்டி கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிறது காரணம், டெப்டி கலெக்டரை நீங்கள் ரேஷன் கடையில் பார்க்கலாம், டெப்டி கலெக்டரில் லேண்ட் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷனில் பார்க்கலாம், டெப்டி கலெக்டரை நீங்கள் ஒரு பிடபிள்யூ ஒர்க்ஸில் பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய வேலைகளில் ஒரு ஆடியோவை பார்க்குற மாதிரி ஒரு ஸ்பெஷலைஸ்டான சர்வீஸில் நீங்கள் பார்க்குறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ உங்களோட அந்த மினிமல் குவாலிஃபிகேஷனுக்கு என்னோட இந்த பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னு வரப்போ டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில், ஏன்னா என்னோட ஹிஸ்ட்ரி எல்லாருக்கும் தெரியும், நான் ஒரு ஸ்கூல் ட்ராப் அவுட் படிப்பு வராத முட்டாள்னு தைரியமாக சொல்கிறது காரணம், இந்த முட்டாளுக்கும் ஆசை சின்ன ஆசையாக இல்லை, ஏன்னா அது நட்டமாயிடக்கூடாதுன்றதுக்காக. இந்த பிறப்பு ஒரு பிறப்பு தான், கடவுள் கொடுத்த இந்த ஒரு பிறப்பை நானே நட்டம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே சொல்லுவோம்ல, நம்மளே நம்ம தலையில் கொல்லி எடுத்து சுரஞ்சிக்கிறது. அந்த மாதிரி நாம் நம்மளுடைய ஆசைக்கு நாம் தான் அதுக்கு காரணம். வெளியிலேருந்து யாராவது இப்போ நான் பேசினதுக்கப்புறம் நீங்கள் ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நான் உங்களுக்கு கொடுத்த ஆசை. உங்களுக்கு ஆரம்பிக்கிறப்பே உங்களுடைய ஆசை பெரிய ஆசையாக இருந்ததுன்னா, பேராசையாக இருக்கக்கூடாது, பெரிய ஆசையாக இருக்கலாம். பேராசை அப்படின்றது ஆசைப்பட்டதுக்கப்புறம் ஒரு ஒன்றும் செய்யாமல் உட்காந்துருக்கிறது. அந்த மாதிரி எனக்கு யாரும் ஆசை காமிக்கலை, நானும் மோசம் போகலை, நல்லா ஞாபகம். யாராவது ஆசை காமிச்சு மோசம் போகிறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி யாரும் எனக்கு ஆசை காமிக்கலை. ஆசை காமிச்சவங்களும் ஒன்றும் பெரிய வேலையாக எனக்கு காமிக்கல, சின்ன சின்ன வேலையாக காமிச்சாங்க, அதெல்லாம் எனக்கும் தெரியல. ஆனால் கடவுள் எனக்கு எடுத்த உடனே ஒரு பெரிய ஆசையை கொடுத்தாரு, அது பேராசையாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் எனக்கு படிப்பு வரலைனாலும் வராத படிப்பை வர வச்சு வலுக்கட்டாயமாக இழுத்துன்னு சொல்லுவாங்களே, வலுக்கட்டாயமாக வராத படிப்பு, படிக்க வராது, எழுத வராது, பேச வராது, இது மூணும் வராது. காரணம் எனக்கு டிஸ்லெக்ஷியா அப்படின்னு ஒரு கற்றல் குறைபாடு இருக்குது. போர்டில் எழுதி போட்டதை எழுதி போட்ட மாதிரி படிக்கணும், படித்து புரிஞ்சுக்கணும்னா குறைஞ்சது ஒரு 200 தடையாவது பண்ணணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னா உங்களுடைய உங்களுக்கு அந்த மாதிரியான செய்கிறதுக்கான முதல்ல நினப்பு இருக்குமா அப்படின்னா இருக்கவே இருக்காது. ஐயே சே ஒரே வேலை எதுக்கு தான் செஞ்சுக்கிட்டு அப்படின்னு செய்யுமா. சம்டைம்ஸ் நான் கூட ஒரு சில பாடல்கள் பாடுறப்ப நுணுக்கமாக கேட்கறதுக்காக அந்த பாட்டை என் வாய்ஸ் கூட கேட்பாங்க, என்ன என்னப்பா கீரல் உண்ட ரெக்கார்டு மாதிரி இதே பாட்டை கேட்டுட்ருக்கேன்னு. ஆனால் அந்த பாடல்களை எத்தனை தடவை கேட்டேன் அப்படின்னு நான் நம்பரை கவுண்ட் பண்ணி பார்த்தேன்னா நிறைய வந்திருக்கும், ஆனால் கவுண்ட் பண்ண மாட்டேன். செய்கிறப்ப ஏதாவது கவுண்ட் பண்ணுவோம் அப்படின்னு கவுண்ட் பண்ண மாட்டேன், எனக்கு வர வரைக்கும் அதை கேட்டுக்கிட்டே இருப்பேன் நான். அதுதான் என்னுடைய ஆளுமையுடைய பெரிய விஷயமே. உங்களுக்கு நான் இது ஏன் சொல்கிறேன்னா, வர வரைக்கும் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அதை வராமல் இருந்தக்கூடாது. ஒரு கட்டத்தில் வர்ற அந்த தருணம் வரும், ஆக்சுவலாக வர தருணத்தில் டிரான்சிஷன் இருக்கும் பாருங்கள், அந்த டிரான்சிஷன் தான் உங்கள் ஆளுமையில் எதிர்பார்க்குற ஒரு விஷயம், அதுதான் கல்வி. இந்த கல்வி வேலை வாங்கிறதுக்காக நினச்சிக்காதீங்க, உங்களுக்கு எது வரணும் எது வரக்கூடாதுன்றது காரணத்தை புரிய வைக்கிறதுக்காக தான் கல்வியே. கல்வி வேலை வாங்கிறது நினச்சிட்டு பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலையும் கிடைக்காது. உங்களுக்கு எது வரணுமோ அதுக்கான காரணம், எது வரலையோ அதுக்கான காரணம் தெரிஞ்சால் தான் கல்வி. அதனால்தான் இந்த பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் குவாலிஃபிகேஷனுக்கு என்ன வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தப்ப ஒரு வேலை கூட நான் சின்ன வேலை பார்த்ததில்லை, சின்ன வேலைக்கு ஆசைப்பட்டதில்லை, பார்த்ததில்லைன்றது ரெண்டாவது ஆசைப்பட்டதில்லை. ஏன்னா என்னோடய இலக்கு எடுத்த உடனே சிவில் சர்வீஸில் ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் தான் எய்ம் பண்ணுது. அதனால் ஃபாரின் சர்வீஸ் எய்ம் பண்ணதுனால அதுக்கு மட்டும்தான் எய்ம் பண்ணேன். ரெண்டாவது ரெண்டாவது சர்வீஸ் கூட திங்க் பண்ணல, அப்ளிகேஷனில் 0000 தான் போட்டுது ஆக்சுவலாக, மற்ற சர்வீஸ் எல்லாத்துக்குமே. இருந்தாலும் ரொம்ப மடத்தனமாக இருக்குது அப்படின்னு என்னுடைய குருநாதர் என்னோடய குரு அவர் சொன்னதுனால நான் மற்ற சர்வீஸ்க்கும் போடணுன்றப்ப ஐஏஎஸும் ஐபிஎஸும் நான் ஆஃப் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக அந்த குரூப் 2 வேலையை நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறப்ப அந்த வேலைக்கான ஆளுமை தேவை என்ன அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த ஆளுமை தேவை நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு. ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாங்க, இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, 1 கிராம் நகை எவ்வளோ, இன்றைக்கி எவ்வளோ 1 கிராம் நகை, மொபைல் வச்சுருக்கீங்களா,
மொபைலில் டைப் பண்ணி பாருங்கள், ஒரு கிராம் நகை 22 கிராமோ 24 கிராமோ 24 கேரட்டோ ரெண்டுத்துக்கும் போட்டு டைப் பண்ணி பாருங்கள், சும்மா பாருங்கள். 22 கேரட்டு 24 கேரட்டு ரெண்டுத்துக்குமே ரெண்டு இருக்குது. ஆக்சுவலாக நம்ம அதை சொல்லியிருந்துடக்கூடாது, இருந்தாலும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதுக்காக நானே லீட் கொடுத்துட்டேன். ஒரு கிராம் நகை இன்றைக்கி என்ன விலை? எவ்வளோ ஒரு கிராம் நகை? ஆ, அது என்ன, 22 இருபத்தி 24? ஆ, 24 கேரட் 4745. சரியா? ஸோ 47 45 இல்லை, 47 45 அதானே? ஆ, இப்போ நான் இப்போ இந்த இன்ஃபர்மேஷனை பார்க்க சொல்லுவோம் தான் பார்த்தீங்க, இல்லைன்னா எல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்கல்ல. அந்த மாதிரி இப்போ நான் 2000 ரூபா தான் எடுத்துகிட்டு போகிறேன், ஒரு கிராம் வாங்க முடியுமா? வாங்க முடியுமா? முடியாதா? அண்ணே, ஒரு கிராம் நகை கொடுங்கண்ணே, ஒரு கிராம் காயின் கொடுங்கண்ணே, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், காது குத்துக்கு, எங்கள் மாமா எனக்கு இன்விடேஷன் வச்சுருக்காரு, ஒரு கிராம் கொடுங்க அப்படின்னு பில்லெல்லாம் போட்டார். ஐயோ, எப்போண்ணே 4745 ரூபா ஆச்சு? நான் போன வருஷம் பார்த்தேன் வெறும் 3000 ரூபா தான் இருந்தது, 4000 ரூபா ஆயிடுச்சான். அப்போ யாருடைய மடத்தனம்? கடைக்காரோடைய மடத்தனமா இல்லை வாங்குறவருடைய மடத்தனமா? யாரோட மடத்தனம்? ஆ, ஸோ அன்னைக்கு என்ன விலை இருக்கும் அப்படின்னு இப்போ கையில் 5000 ரூபா வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், 4700 5000 ரூபா கொடுத்துட்டு மிச்ச பேலன்ஸ் கொடுத்துருவாங்க நம்மக்கிட்ட இல்லையா? அந்த மாதிரி நாம் இப்போ ஒரு வேலையை வாங்க போகிறோம். வேலை வாங்குறப்ப நம்ம கையில் அதே மாதிரி தான், சரியா? அந்த மாதிரி தானே ஒரு வேலையை வாங்குறீங்க. இப்போ யாரெல்லாம் கம்மியாக வச்சுருக்குறாங்களோ அவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க? தம்பி கொடுங்க, காய்கறி காசு இருக்கா, எவ்வளோ கொடுக்குறீங்களோ கொடுங்க, பரவாயில்ல, இந்தாங்க எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு கடைக்காரர் விட்டுருவாரா? விட்டுருவாரா? விட மாட்டாரா? அதனால தான் அரசாங்கத்தில் ஒரு பரீட்சைன்னு வர்றப்போ யாருக்கு கல்வி தகுதி மட்டும், சரியா, கையில் கார்டு வச்சுருக்கோம்ல நம்ம கிரெடிட் கார்டு மாதிரி, அந்த மாதிரி நம்மளோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது கிரெடிட் கார்டு மாதிரி இல்லை டெபிட் கார்டு மாதிரி, ஆனால் அதுக்குள்ளே காசு இருக்கணும்ல, அந்த மாதிரி தான் உங்களுடைய ஆளுமை இருந்துச்சுன்னா, போதுமான ஆளுமை இருந்துச்சுன்னா அந்த ஆளுமைக்கான அறிவை தேட ஆரம்பிப்போம், அந்த அறிவு சொல்லி கொடுக்குற ஆளுங்களை தேட ஆரம்பிப்போம். அந்த ஆளுங்களை தேடுறப்ப அது எந்த அமைப்பில் அதை சொல்லி கொடுக்குறாங்க, எப்படி எந்த விதமாக சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்றத தேட ஆரம்பிப்போம். அப்படி நாம் தேட ஆரம்பிக்கிறதுக்கான அந்த தேடுதல் ஆரம்பம் தான் இந்த போட்டி தேர்வு, சரியா? தேடுதல் ஆரம்பம் தான். ஸோ அப்போ நான் 4000 ரூபாயை இந்த 5000 ரூபா சம்பாதிக்கணும், ஒரு கிராம் நகை வாங்கணும் அப்படின்னா 200 ரூபா விட்டுருங்க. ஒரு கிராம் இன்றைக்கி நான் வாங்கணும் அப்படின்னா குறைஞ்சது ஜிஎஸ்டிலாம் போட்டால் வந்துடும், சரியா? எல்லாம் போட்டால் 5000 ரூபா வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்றைக்கி நான் 5000 ரூபா சம்பாதிக்கணும். இப்போ 5000 ரூபாய்க்கான வேலை என்ன? அடுத்தது தானே கடன் வாங்குகிறோமா இல்லை நாம் அந்த 5000 ரூபா உழைச்சி 5000 ரூபா சம்பாதிச்சோமா அப்படின்னு. கடன் வாங்கினா கடனுக்கு வட்டி கட்டணும், இது இந்த பக்கம். ஸோ அந்த மாதிரி ஆளுமையை கடன் வாங்க முடியாது. இப்போ நான் அந்த 5000 ரூபா சம்பாதிக்கணும், அதுதான் ப்ரிப்ரேஷன், புரியுதா? உங்களுடைய ஆளுமையை தயார் பண்ணுற அந்த நிலை தான் ப்ரிப்ரேஷன் ப்ராசஸ். இப்போ இந்த ப்ரிப்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு வரப்போ 5000 ரூபா சம்பாதிக்கிறதுக்குன்னு, இப்போ நான் 5000 ரூபா சம்பாதிக்க ஒரு நாள் 5000 ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இன்னொரு தம்பி கேட்டார், நான் வந்து லேண்டு வாங்க போகிறேன்னு சொல்லி போன வாரத்துக்கு ஒரு தம்பி வந்து வந்தார். சார், நான் இல்லை, எங்கள் அப்பா ஒரே தொல்லை பண்ணுங்கிறேன் சார், ஒரு லேண்டு வாங்கணும் சார், அரை கிரவுண்டாவது வாங்கணும் சார். அரை கிரவுண்டு எவ்வளோடா தம்பி அப்படின்னு, ஏதோ அரை கிரவுண்டு 25 லட்சம் சார், லோன் போடலாம் அப்படின்னு. சரி, லோன் போடுறேன், ரைட், ஓகே. லோன் போடுறேன்னா 25 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மாதத்துக்கு இஎம்ஐ எவ்வளோ கட்டணும் அப்படின்னா 1000 ரூபா கட்டணும், சரியா? அதாவது 1 லட்சம் ரூபாய்க்கு 1000 ரூபா கட்டணும். இப்போ 25 வருஷம் லோனு, இப்போ எவ்வளோ கட்டணும் ஒரு மாதம்? எவ்வளோ கட்டணும்ப்பா? ஆ, 25000 ரூபா. நான் கேட்டேன், தம்பி உனக்கு எவ்வளோ இப்போ சம்பாதிக்கிற அப்படின்னு கேட்டேன். இப்போ என்ன சார், ஒரு 20000 ரூபா வரும். அப்போ 20000 மிச்சம் 5000 ரூபா? ஆ, இல்லை சார். அப்போ உங்கள் அப்பா சொல்கிறாருன்றதுக்காக 25000 ரூபாய்க்கு நீ வாங்கிட்டேன். சரி, 20000 25000 ரூபா, நீ 25000 ரூபாய் சம்பாதிக்கணும், 25000 ரூபா லேண்டில் போட்டால் அப்புறம் மிச்சம் மீதி நீ போகிற வர பெட்ரோலு சாப்பிட்றது ஏதாவது வேறு ஏதாவது தம் அடிக்கிறது இதெல்லாம் இதுக்கெல்லாம் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு. ஐயோ சார், இப்போ 25000 ரூபா அப்படின்றது மாதம் மாதம் 25000 ரூபா, ஒரு மாதம் விட்டால் விட 50000 ரூபா. உன் நிலைமை யோசிச்சுப்பார். அப்போ சம்பாதிக்கிறதுக்கான தகுதியை ஒரு உன்னால் ஒரு 35000 ரூபா சம்பாதிக்க முடியும் அப்படின்னா
ஒரு 40,000 ரூபா சம்பாதிக்க முடியும்னா 25,000 ரூபா பற்றி யோசிடா தம்பி. அது வரைக்கும் இந்த லேண்ட் வாங்குற அப்படின்னு சொல்லிங்கன்னா நாளைக்கு லேண்டை விற்கிறதுக்கும் கஷ்டம். உன்னை அந்த லேண்டுக்கு காரணம் பணம் கட்டணும் அப்படின்றதுக்காக நீ வந்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் திருத்தின்னு முடிக்கிறப்ப நீயும் உன்னோட சைக்கலாஜிக்கலாக உன்னோட ஆட்டிடியூடும் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் இங்கே நாம் அந்த அந்த பணம் சேர்க்குற மாதிரி அந்த பணத்துக்கான தகுதி நம்ம என்ன வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னு. நான் என்ன வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னா இப்போ நான் என்ன வேலை பார்த்தா எனக்கு 5,000 ரூபா ஒரு நாளைக்கு வரும் அப்படின்னு, அதுதான் என்னோட அடுத்தது. அந்த மாதிரி தான் நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணால் எனக்கு இந்த பரீட்சைக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 ரொம்ப கீழே, அதை பற்றி பேச வேண்டாம். இருந்தாலும் உங்களுடைய ஆசையை நான் வேணான்னு சொல்லலை, ஏன்னா இருக்கிறதுல என்ன சொன்னால அது குவாலிஃபிகேஷன், அதுக்கு வேறு குவாலிஃபிகேஷன். நீங்கள் எல்லாருமே பெரிய தகுதி வச்சுருக்கீங்க, நீங்கள் நட்டம் பண்ண போகிறீங்களா லாபம் பண்ண போகிறீங்களான்றத முடிவு பண்ணிக்கோங்க, சரியா? அதுக்காக அட்டன் பண்ண வேணான்னு சொல்லலை. ஒருவேளை ஏன்னா நான் கூட குரூப் 2 எக்ஸாமினேஷன் எழுதுனப்போ எனக்கு ஏஎஸ்ஓ போஸ்ட் கிடச்சிது, ஆக்சுவலாக அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர். அதுதான் செக்ரட்டேரியட்டில் இனிஷியலாக இருக்கிற ஜாப், செக்ஷன் ஆஃபீஸராக ஆகிறதுக்கான ஒரு கீழே இருக்கிற ஜாப், அது செக்ரட்டேரியட்டில் இருக்கிற ஜாப். அந்த ஜாப் ஆக்சுவலாக அது குரூப் 2 எக்ஸாமினேஷன் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன். எதுக்காகனா எனக்கு யூபிஎஸ்சி 5th அட்டம்ப்டில் தான் கிளியர் பண்ணேன். அப்போ என்னோடய குரு சொன்னார், நீ மற்ற பரீட்சையெல்லாம் நீ அப்ளை பண்ணுறியா அப்படின்னு கேட்டார். இல்லை அப்ளை பண்ணலையே, அதெல்லாம் என்னோட இலக்கை இல்லை அப்படின்னு. இலக்கை இல்லைன்னா அதுக்காக அப்ளை பண்ணக்கூடாதா அப்படின்னு. இல்லை இல்லை, எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டேன், நீ அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணாத. ஒரு நாலேஜ், ஒரு அறிவை வச்சுருக்க இல்லையா, அந்த அறிவை பயன்படுத்துறதுக்காகவும் சோதிக்கிறதுக்காகவும் இந்த பரீட்சையெல்லாம் நீ அப்ளை அப்பியர் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னப்ப, பயன்படுத்துறதுக்காக பயன்படுத்தினதுக்காக கிடைச்ச வேலை இதெல்லாம். அறிவை நான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன்னு சொல்லுவாங்கல்ல, டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்காக கிடைச்ச வேலை தான் இந்த குரூப் 2 வேலையும் குரூப் 1 வேலையும் எனக்கு. ஆக்சுவலாக எதுக்கு யூபிஎஸ்சி நாலேஜ், அவர் சொன்ன மாதிரியே ரெண்டு டிஎன்பிஎஸ்சி இன்டர்வியூ, அந்த இன்டர்வியூ எனக்கு யூபிஎஸ்சி இன்டர்வியூட என்னோடய ஃபர்ஸ்ட் இன்டர்வியூக்கு பெரிய ஒரு மாக் ப்ராக்டிஸாக இருந்தது. நம்ம ரியல் இன்டர்வியூவை மாக் ப்ராக்டிஸ் மாதிரி மாற்றிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதை பயன்படுத்துறதுக்கான ஒரு ஒரு முன்னோட்டமாக இருந்தது இந்த குரூப் 1 எக்ஸாமினேஷன், குரூப் 2 எக்ஸாமினேஷன். அப்போ சொன்னார், கிடைச்சது நான் வேணான்னு சொல்லு அப்படின்னாரு. நம்ம எப்பவுமே சொல்லுவோம்ல, கிடைச்சா வேணான்னு சொல்லு, கிடைக்கிறதுக்கு முன்னாடி வேணான்னு சொல்கிறதுக்கு நீ ஒன்றும் பெரிய அப்பாட்டக்கர் இல்லைன்ட்டார். ஒரே அடி அடி சார், சம்மட்டி அடின்னு வாங்கல, சம்மட்டி அடி, செம்ம அடி எனக்கு. இன்னும் உனக்கு கூப்பிட்டு கொடுக்குற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், எழுது, கிடைச்சா வேணான்னு சொல்லு அப்படின்னாரு. ஒரு நிமிஷம் யோசித்தேன், ஓ இது நம்ம திமிரில் பேசுகிறோம் போல இருக்குது அப்படின்னு. அதனால் குரு வந்து திமிராக பேசுகிறோம் அப்படின்றதுனா அவர் உடனே அதுக்கு ஒரு கொட்டு கொட்டி, கிடைச்சா வேணான்னு சொல்லுன்னு, சரி கிடைச்சா வேணான்னு சொல்லுவோம் அப்படின்றதுக்காக கிடச்சி வேணான்னு எழுதி கொடுத்தேன். ஏன்னா குரு சொல்கிறாரு இல்லையா, குரு சொன்னால் குரு சொல்கிற மாதிரி கேட்டுக்கணும். நாம் உடனே அது அதிக பிரசங்கித்தனமாக செய்யக்கூடாது, அதெல்லாம் மென்டரிங் சொல்கிறது, மென்டரிங் அண்ட் க்ரூமிங் அப்படின்னு. அதான் குலஞ்சி அப்பா அவருடைய அகாடமியில் உங்களுக்கு இந்த க்ரூமிங் மென்டரிங் உங்களுக்கு ஏன் வரல, நீங்கள் வந்து உங்களுடைய மனசளவில் நீங்கள் ரொம்ப பெருசாக யோசிக்கிறீங்களா, சிறுசாக யோசிக்கிறீங்களா, சரியாக யோசிக்கிறீங்களா, எப்படி உங்களை யோசிக்கிறீங்க அப்படின்றதுக்கான ஒரு ஒரு முன்னோட்டமாக தான் இன்றைக்கி உங்களை கூப்பிட்டு உங்களை வந்து யோசிக்க வைக்கிறாரு. சரியா, உங்களை பற்றியான முனைப்பு என்ன, செல்ஃப் எஸ்டீம் சொல்லுவாங்க. உங்களை பற்றி உங்களுக்கு என்ன இருக்குது, எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு உங்களுக்கு இருக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, வேலை கிடைக்கும், அதுக்கு தான் இவரை கூப்பிட்டு வந்து பேச வச்சுருக்கோம் அப்படின்னு என்னை கூப்பிட்டு வச்சுருக்காரு. என்னையும் டிஆர்ஓவையும் கூப்பிட்டு பேசுறதுக்கு காரணம், அங்கே உட்காந்து நீங்கள் எப்படி யோசிச்சிங்களோ அதே மாதிரி ஒரு கட்டத்தில் நாங்களும் யோசிச்சு வந்திருக்கோம். ஆனால் யோசித்ததோடு நிற்காமல் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு ஆரம்பித்து, ப்ரிப்பேர் பண்ணப்போ நாங்கள் எது சரி தப்பு அப்படின்றத இப்போ இந்த மைக் டெஸ்ட் பண்ண மாதிரி, இப்போ நம்ம போடியம் அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி, உங்களெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி ப்ரிப்பரேஷனப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டது தான், ப்ரிப்பரேஷனப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, எக்ஸாம்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நாங்கள் இந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணதுனால இன்றைக்கி ரொம்ப கம்ஃபர்டாக, ரொம்ப நான் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸையும் ரொம்ப ஒன்றும் பெருசாக கஷ்டப்படல. 5th அட்டெம்ட் ஆச்சு, 4 அட்டெம்ட் ஆச்சு, பட் 5th அட்டெம்ட் கிளியர் பண்ணுறப்ப ஜஸ்ட் லைக் தட் கிளியர் பண்ணிட்டோம். அதனால் எனக்கு ஒன்றும் பெருசாக பா கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னு பெருசாக ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லை. கிளியர் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு எல்லோரும் பண்ணுவாங்களே, அந்த பரீட்சையில் பாஸ் பண்ணதுக்கப்புறம், ஆத்தா நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம், யூ கிளியர்ட் மேன் அப்படின்னு, எஸ் ஐ ஹவ் கிளியர்ட். ஏன்னா எனக்கு கிளியர் பண்ணுறதுக்கான அறிவும் ஆளுமையும் சிறுக சிறுக சேர்த்து வச்சுருக்கேன்.
சரியா டிஎன்எஸ்சி பேங்கோட ஆட் வரும் சரியா அந்த சிட்டுக்குருவி சேர்க்கறது நெல் சேர்க்குற மாதிரி சிறுக சிறுக சேர்த்து வச்சுருக்கேன் தெரியாமல் சேர்க்கல தெரிஞ்சு சேர்த்து வச்சுருக்கேன் சேர்த்து வச்சதை பயன்படுத்தியிருக்கிறேன் பரீட்சைக்கு முன்னாடியே பரீட்சையில் போயில்லை சேர்த்து வச்ச அறிவு சரியான அறிவா போதுமான அறிவா பயன்படுத்துகிற விதத்தோட சேர்த்து வச்சு சேர்த்து வச்சதை சோதிச்சும் பார்த்து சோதிக்கிறதுனா அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடி பல தடவை சோதிச்சு பார்த்து இப்போ இது இப்போ இந்த மைக் பிரச்சனை என்ன நடந்திருக்கும் தெரியுங்களா இவங்க டெஸ்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க ஆக்சுவலாக முன்னாடியெல்லாம் பார்த்துருவீங்க பார்த்துருப்பீங்களா மைக் டெஸ்டிங் 1, 2, 3 சொல்லுவாங்கல்ல முன்னாடிலாம் அந்த காலத்தில் ஏன்னா மைக் மைக் செட் போல வேலை பார்த்துருக்கேன் நான் அந்த தம்பிக்கிட்ட முதல்லேருந்து மாஸ்டர் வால்யூமு பேஸ் வால்யூம்னு சொன்னது காரணம் ஸ்கூல் போகாத டைமில் இந்த மாதிரி ரேடியோ சர்வீஸ் கடையிலலாம் வேலை பார்த்ததுனால இந்த இந்த இதில் அப்போ மிக்சர் கிடையாது ஆக்சுவலாக அந்த ஆம்பிளிஃபயர் மட்டும்தான் இருக்கும் அந்த இந்த பக்கம் வச்சுருக்காரு பாருங்கள் ரெண்டு வச்சுருக்காருல அது ஆம்பிளிஃபயர் அதுக்கு அதுலேருந்து இன்புட்டை எடுத்து இதுலேருந்து அவுட்புட் கொடுத்துருக்காரு மிக்சர்னு ஒன்று வச்சுருக்காரு இது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல நீங்கள் இன்ஜினியரிங் பசங்களாக இருந்தீங்கன்னா இசி கிராஜுவேட்ஸ் இருந்தீங்கன்னா இதெல்லாம் இதுதான் மெக்கானிசம் இது முன்னாடி இருந்தது இப்போ நான் முன்னாடி பேசிகிட்டு இருந்தது முன்னாடி வச்சது ஒரு வயர் மைக்கு அதுக்கப்புறம் கார்ட்லெஸ் மைக் பேசிகிட்டு இருந்தேன் அது என்ன சிக்னல் தெரியுமான்னு தெரியல உங்களுக்கு யூஹெச்எஃப்ஆ விஹெச்எஃப்ஆ ஆர்எஃப்ஆ ரேடியோ ஃப்ரீக்குவென்சியா அல்ட்ரா ஹை ஃப்ரீக்குவென்சியா வெரி ஹை ஃப்ரீக்குவென்சியா அப்படின்னு கேட்டேன்னா இதெல்லாம் எக்ஸாமினேஷனில் கேள்வி நான் ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஏதோ சயின்ஸ் பேசிகிட்ருக்கேன் ஏதாவது எலக்ட்ரானிக் இசி கிராஜுவேட்டாக பேசிகிட்ருக்கேன்னு நினச்சிக்காதீங்க இதெல்லாம் கேள்வி இல்லை நீங்கள் ரிமோட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறீங்கள டெய்லி ரிமோட் கண்ட்ரோலில் என்ன சிக்னல் வருது யூஹெச்எஃப்ஆ விஹெச்எஃப்ஆ ஆர்எஃப்ஆ அப்படின்னு கேள்வி ஒன்று அதாவது திடீர்னு ரிமோட் கண்ட்ரோலை பற்றி கேட்டான் அப்புறம் எல்லா கண்ட்ரோலும் அது ஏசி ரிமோட் கண்ட்ரோலு அவன் டிவி ரிமோட் கண்ட்ரோலு ரேடியோ ரிமோட் கண்ட்ரோல் ஏதோ ரிமோட் கண்ட்ரோலு அது என்னதுப்பா என்ன ஃப்ரீக்குவென்சி சார் இப்போ தான் படிக்க போகிறோம் இனிமேட்டில் தான் நாங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிற அறிவு இதுக்கு தான் படித்தோம் என்னத்துக்கு படித்தோம்னு நினச்சிக்கிறீங்க படித்து நாம் என்னத்தை கிழிச்சோம் டெய்லி வாழ்க்கையில் அதுக்காக தான் படித்தேனே நான் கிழித்து படித்தேன் நான் படித்து கிழிக்கல உண்மையாக தான் சொல்கிறேன் மெக்கானிக் ஷெட்டில் வேலை பார்க்குறப்ப என் முதலாளிக்கு தெரியாமல் டெக்ஸ்ட் புக் எல்லாத்தையும் பழைய டெக்ஸ்ட் புக் எல்லாத்தையும் கிழித்து பாக்கெட்டில் வச்சு படித்தது நான் தைரியமாக சொல்லுவேன் நான் கிழித்து படித்தேன் படித்து கிழிக்கல படிக்கிறப்ப அறிவை தேடி இருக்கிறேன் பல இடங்களில் யூபிஎஸ்சி எனக்கு இன்றைக்கி பெரிய என்னை வந்து ஒரு பகுத்தறிவாளனாக வச்சுருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் படித்ததை பயன்படுத்துறதுக்கான ஆளுமையை எனக்கு கொடுத்துச்சு பாருங்கள் அது முன்னாடியே இருந்தது நான் வேலை பார்க்குறப்ப ஓ இதை தான் நம்ம சுற்றி படிச்சுக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு சிம்பிளான கேள்வி தான் கேட்டேன் அன்றாட வாழ்க்கையில் என்ன பயன்படுத்துகிறீங்களோ அந்த பயன்பாடு தான் இன்னைக்கு அதுவும் நீங்கள் அண்ணாவுடைய பிறப்பிடம் இது பகுத்தறிவுடைய பிறப்பிடம் இது அங்கே இருக்கிறீங்க கல்விக்கான தகுதி அதுதான் பகுத்தறிவது என்பது பகுத்து அறிவது அப்படின்னு பகுத்தறிவுன்றது வரல ஒரு விஷயத்தை பகுத்து அறிவது என்பது பகுத்து வேற அறிவதுன்றது வேற பகுத்து அறிவது தான் இன்னைக்கு உங்களோட ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ்ஸே ஏன் கேட்குறான் எதுக்கு கேட்குறான் கேட்டானா கேள்வியை உடனே கேள்வியாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது இல்லை கேள்வி பதில் நம்மளுடைய நோக்கம் கேள்வி பதில் இல்லை அந்த கேள்விக்கான காரணம் கேள்வி கேட்பதற்கான காரணம் கேள்விக்கான காரணம் வேறு கேள்வி கேட்பதற்கான காரணம் வேறு அந்த மைக்கு அந்த இவர் கேமராமேன் சொன்னார்ல சார் மைக் கொஞ்சம் மறைக்குது அப்படி கொஞ்சம் தள்ளிய வைப்பு அப்படின்னார்ல ஏன்னா அவரோட ஆங்கிளில் ப்ரொஜெக்ஷனில் பார்க்குறாரு அங்கேருந்து அந்த ப்ரொஜெக்ஷன்லேருந்து பார்த்தா இந்த மைக் வரப்போ என் ஃபேஸ் மறைச்சிரும் அதனால் கேமராமேனு அவர் வச்சப்போ தம்பி கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படின்னாரு அவரோட ஆங்கிள்லேருந்து பார்த்தா தான் அதனால நான் அட்ஜஸ்ட் பண்ணேன் நான் கொஞ்சம் இறக்கி வச்சது இந்த மாதிரி ஏன்னா கேமராவுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக பகுத்து அறிவது தான் அறிவு உங்களுக்கு எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான ஆளுமையை நீங்கள் தயார் பண்ணுறப்ப அது எப்படி பயன்படும் அப்படின்றத குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமியில் அவங்க ஏற்கனவே இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டாங்க அவங்க கோச்சிங் கொடுக்குறப்ப யார் கிளியர் பண்ணுறாங்க யார் கிளியர் பண்ணல
சொல்லி கொடுத்த அறிவை ஒரு பரீட்சைக்கு பயன்படுமா? பயன்படுறப்ப எப்படி பயன்படுத்தணும், பயன்படுமா அப்படின்றது ஒரு விஷயம். அதை நீங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற அந்த உணர்வு ஏற்படுத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அவங்க வேற ஒன்றும் பண்ண போறது இல்லை. என்ன பண்ண போறாங்க? நீங்க எப்படி பயன்படுத்தணும் பரீட்சையில அப்படின்ற அந்த நோக்கத்தோட தான் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. அறிவை வெறுமனே சொல்லிக் கொடுக்கறது இல்லை, எப்படி பயன்படுத்தணும். ஏன்னா நேவியில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி ரொம்ப ரொம்ப டிசிப்ளின், வாட்டர் டிசிப்ளின் சொல்லுவாங்க. இப்போ நம்ம தண்ணி தாகமாக சொன்னோம், குடிச்சிடுவோம், முடக்கு 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 முடக்குன்னு. ஏன்னா தண்ணி எங்கேயாவது நம்ம போகிற வழியில் வாங்கிக்கலாம் அப்படின்னு. தண்ணி தாகமாக இருந்தது, வெயில், நல்ல வெயில் அடிக்குது. இப்போ வெயில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஸ்வெட்டிங் வந்துருச்சு, உடம்பு டீஹைட்ரேட் ஆகிருக்கும். டீஹைட்ரேட்னா உடம்புல இருக்க தண்ணி எல்லாம் போச்சுன்னா தண்ணி அவா அவா அப்படியே உடம்பே தண்ணி தண்ணியை வந்து தேடும். அப்படி தேடுறப்ப தண்ணியை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, கிடுகிடுகிடு முடக்கு 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 முடக்கு. ஏன்னா இப்போ நம்ம வேலை தேடணும், வேலை தேடுறோம்ல, பார்க்குறதெல்லாம் முடக்கு 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 குடிச்சிருவோம், சரியா? ஆனால் நேவியில் அந்த மாதிரிலாம் குடிக்க முடியாது. ஏன்னா நான் ஆர்மியில் செகண்ட் லெஃப்டினாக இருந்திருக்கேன் ஆக்சுவலாக. ஆனால் நேவியோட ட்ரைனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் டிசிப்ளின், தண்ணியை கொடுத்தாங்கன்னா தண்ணியை அளந்து குடிக்கணும். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, சிப்பு தான் ஆக்சுவலாக. சிப்பிங் சொல்லுவாங்களே, சிப்பு, குடித்த தண்ணியை நாக்கில் நான் அந்த வாய்க்குள்ளே சுழட்டி எல்லா இடத்தையும் வெட் பண்ணணும். வெட் பண்ணதுக்கப்புறம் ஸ்வாலோ பண்ணணும், முழுங்கணும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி அறிவை நீங்கள் முடக்கு 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 முடக்கம் குடித்தா யூரினாக போயிடும். பாடிக்கு என்னமோ தேவையான ஹைட்ரேஷனாக இருக்கும் தானே, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இருந்தாலும் அறிவை கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் கூட, அதனால் எனக்கு அறிவு தேவைப்பட்ட விஷயங்கள் இந்த பரீட்சைக்குன்னு வரப்போ அதை நாம் எவ்வளோ பருகிறோமோ பருகிறத நம்ம உடம்பு சரியாக பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான அறிவை பயன்படுத்துறதுக்கான பக்குவம் தான் இந்த ப்ரிப்பரேஷன் ப்ராசஸாக இருந்தது. படிக்கிறப்ப அது எப்படி பயன்படும், எங்கே பயன்படும், ஏன் பயன்படும் அப்படின்ற கண்ணோட்டத்தை பார்த்துக்கிட்டே படித்தோம். அதனால் இந்த பரீட்சையை ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணோம். ஸோ அதனால்தான் நீங்கள் இந்த ப்ரிப்பரேஷன் ப்ராசஸில் அகாடமி ஜாயின் பண்ணுறப்போ உங்களுக்கான அந்த ப்ரிப்பரேஷன் ப்ராசஸை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம், இன்னிலேருந்தே ஆரம்பிச்சிருச்சு. இந்த ப்ரோக்ராம் கேட்க ஆரம்பிச்சிங்கள, ப்ரோக்ராம் கேட்க ஆரம்பித்ததுலேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து யுவர் கேம் ஸ்டார்ட்ஸ். இதுக்கப்புறம் நான் ஆரம்பிக்கலாமா வேணாவா, அப்ளை பண்ணலாமா வேணாவா, எனக்கு வருமா வராதா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா